ஓம் சாந்தி. பல பரிசா பற்றி பல தலைப்புகள் பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பானது பரிசாவினுடைய வடிவம். அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். ஓம் சாந்தி. பரிசாவாக இருக்கும் ஒருவரின் தோற்றம் மிகவும் எளிமையாக இருக்கும். அவருடைய ஒவ்வொரு அங்கமும் பேசும். அவருடைய ஒவ்வொரு எலும்பும் தொண்டு செய்யும். பரிசாவாக இருக்கும் ஒருவருடைய ஆன்மா மட்டும் வேலை செய்வதில்லை, ஆனால் அவர் உடலில் உள்ள ஒவ்வொரு நரமும் பணி செய்யும். எங்கே பரிசாவாக இருப்பவரின் பாதம் படுகின்றதோ அந்த இடம் குளிர்ச்சி அடையும். எங்கே அவருடைய கைகள் தொடுகின்றதோ அங்கு மின்சார ஓட்டம் ஏற்பட்டு பழையவைகள் அழிந்து புதியவைகள் தோன்ற ஆரம்பிக்கும். எங்கே ஒரு பரிசாவாக இருக்கும் ஒருவர் கம்பீரமாக உறுதியாக நிற்கின்றாரோ அங்கு தைரியமும் உறுதிப்பாடும் நிறைந்த சூழ்நிலை நிலவும். பரிசாவாக இருக்கும் ஒருவருடைய மூளை செய்திகளை அனுப்பும். அவருடைய இதயம் ஒரு சரணாலயமாகவே இருக்கும். பரிசாவினுடைய விரல்கள் நல்ல பண்புகளை தாங்கி நிற்கும். அவருடைய ஒவ்வொரு மூச்சும் இதமாக முன்னேறும். அவருடைய வடிவம் சேவைக்கு மட்டுமே பயன்படும். பரிஸ்தா ஒரு உடலை போல தோற்றமளிப்பார். அவரது உடல் அனைத்து பாகங்களையும் கொண்டிருக்கும். அவர் பிறரின் அருகிலிருந்து கையோடு கை சேர்த்து கண்ணோடு கண் பார்த்து உதவி செய்வதற்கு மட்டுமே இருக்கின்றார். ஒரு பரிசானவர் உண்மையில் அவர் உடலிலிருந்து வேறுபட்டு முற்றிலும் தனித்துவம் வாய்ந்த ஒன்றாகவே இருப்பார். அவருக்குள் இழுபறிகள் எல்லாம் இருக்க முடிக்க முடியாது. அமைதியாக முன் செல்லும் அல்லது பின் செல்லும் ஆற்றல் மட்டுமே அவருள் உயிரோட்டமாகவே இருக்கும் சதா காலமும். பரிசா உடலுக்கு கடந்த காலத்தோடு எந்தவித தொடர்பும் இருப்பதே இல்லை. பரிசாவான ஒருவர் வயது நிரம்பியவராக இருக்கலாம், ஆனால் அவருக்குள் அறிவின் பண்புகள் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும். அவைகள் சோதனை காலங்களில் விஷயங்கள் பெரியதாகவோ அல்லது பலவீனமானதாக இருக்கும் காலங்களில் பயன்படுத்தப்படும். அங்கு இருப்பது மட்டுமே சக்தியை தரும். வார்த்தைகள் எதுவும் தேவைப்படுவதில்லை, செய்கள் எதுவும் தேவைப்படுவதில்லை. சாய்ந்து கொள்ள விரும்புபவருக்கு சுவர் ஆதாரமாக இருப்பதைப் போல அவர் வடிவமே அதற்கு ஆதாரமாக இருக்கின்றது. ஏன் இப்படி? ஏனென்றால் அவருக்குள் இருப்பது இறைவனுடைய ஆற்றல். அவர் மிக தூய்மையான ஆற்றலாகவே இருக்கின்றார். மேலும் மிகவும் செறிவூட்டப்பட்ட ஆற்றலாகவே இருக்கின்றார். ஒரு பரிசானவர் தேவைப்படும் இடங்களுக்கு அவர் ஆற்றலை வழங்குகின்றார். இருந்தாலும் விரும்பத்தகாத எதுவும் ஒரு பரிசாவை நோக்கி வந்தது என்றால் அவருடைய ஆற்றல் மிக மென்மையாக உறுதியாக நிரந்தரமாக விலகி சென்றே விடும். பரிஸ்தாவினுடைய வடிவம் சமநிலையில் எப்பொழுதும் இருக்கும். பொருட்களை அதன் இயல்பான நிலைக்கு திரும்பி கொண்டு வருவதற்கு தேவையானவற்றை அவர் தருகின்றார். எப்பொழுது வாழ்க்கை சிதறுகின்றதோ அப்பொழுது பரிஸ்தாவினுடைய வடிவம் புதுமை தோற்றுவிப்பதாகவே மாறும். எப்பொழுது மனிதர்கள் உருவாக்கின்றார்களோ அப்பொழுது அவர்கள் வழியில் உள்ள தடைகள் அவர் அழிக்கின்றார். ஒரு பரிஸ்தா. பரிஸ்தா வடிவத்தின் மிக அழகான விஷயம் என்னவென்றால் அவர் ஒரு மரத்தை போல இயற்கையாகவே இருக்கின்றார். எப்படி ஒரு மரம் உங்களுக்கு நிழல் தருகின்றது, பழம் தருகின்றது, மேலும் என்னென்னவோ தருகின்றது மரம். எல்லாம் இயற்கையாக இருக்கின்றது. அதுபோல எல்லாவற்றையும் செய்த பொழுதும் எதுவும் அறியாதவராக தன் இயல்பாகவே இருப்பார். ஒரு பரிசாவுடைய வடிவம். ஓம் சாந்தி.